மகளிர் சுய உதவிக் குழுவினர் தைக்கும் தேசிய கொடியினை நம் ஊராட்சியில் விலை கொடுத்து வாங்கி ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை நம்முடைய வீட்டின் மேற்புறத்தில் பறக்கவிட வேண்டும். மேலும் நம் ஊராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்களில் பறக்கவிட்டு மரியாதை செலுத்திட வேண்டும். செய்யக்கூடாதது, தேசிய கொடியினை சாய்வாக நாம் பறக்கவிடக் கூடாது. சேதமடைந்த அல்லது அழுக்கடைந்த தேசிய கொடியினை நாம் பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி பிற கொடிகளுடன் பறக்கும் பொழுது தாழ்வாக பறக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மேசையின் மீது விரிப்பாக விரிக்கக் கூடாது. தேசிய கொடியின் மேல் மலர்கள் உட்பட எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. அதேபோல் தேசிய கொடியின் மேல் மலர்களை கொண்டு அலங்கரிக்கவோ தூவவோ கூடாது. கொடியேற்றத்தின் பொழுது மட்டும் உள்ளே மலர்களை வைத்து கட்டலாம். ஜன்னல்களில் திரைச்சீலையாக பயன்படுத்தக்கூடாது. தலையணை உரையாக பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி தரையினை தொடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தலைகீழாக கட்டப்படக்கூடாது. தேசிய கொடியின் மீது கால் படக்கூடாது. வாகனங்களில் பக்கவாட்டிலோ முன்புறத்திலோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடியினை தலைப்பாகையாகவோ இடுப்பில் ஆடையாகவோ பயன்படுத்தக்கூடாது. குப்பை தொட்டியில் எரியக்கூடாது. கயிறாக பயன்படுத்தக்கூடாது. முகக்கவசமாக அணியக்கூடாது. அவமரியாதை செய்வது போல் கண்ட இடங்களில் கட்டக்கூடாது. தேசிய கொடியினை நமது சட்டையின் இடதுபுறம் மட்டும்தான் குத்திக் கொள்ள வேண்டும். வலதுபுறம் குத்தக்கூடாது. தேசிய கொடியினை பயன்படுத்திய பிறகு கசக்கியோ சுருட்டியோ வைக்கக்கூடாது. முறையாக மடித்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும். தேசிய கொடியின் மாண்பினை காப்போ, நம் தேசத்தை தலை நிமிரச் செய்வோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம்.